என்னது உக்ரைன் F-16 ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்த போறாங்களா? என்னப்பா சொல்ற, இப்போதான் அவங்கவுங்க ஒன்று ரெண்டு ஃபைட்டர் ஜெட்னு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போதான் ஏதோ ரொமேனியா டென்மார்க்லாம் வச்சு ஏதோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்கன்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போதான் ஏதோ 10 பேர் 6 பேர் தயாராகிருக்கிறாங்களாமே. இப்படி இருக்கும்போது எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. இப்போ உக்ரைன் நாட்டோ கவுன்சில் கூட போது இந்த உக்ரைன் நாட்டோ கவுன்சில்லாம் முக்கியமான முடிவுகள் எடுக்க போறாங்க. அந்த முக்கியமான முடிவுகளில் உக்ரைனுக்கு என்னங்க இதுக்கு மேலே டிலே, இப்படிதான் தாக்கிட்டாங்க பாருங்க எந்த அளவுக்கு பெருமளவில் தாக்குதல், தாக்குங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறதோட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது போக சில அதிநவீனமான மிசைல்கள், சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் இது போலலாம் கொடுத்துருவாங்க உக்ரைனை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டு வருது. உக்ரைனுக்கு F-16 கிரிஃபின் ஜெட்ஸ், அந்த வரிசையில் பிரான்ஸோட ஃபைட்டர் ஜெட்ஸ், இது போல பல ஃபைட்டர் ஜெட்ஸ் உக்ரைனுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதனால பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது போக இந்த உக்ரைனோட பல இடங்களை தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, குறிப்பாக ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டல் கருக்கி இது போல பல இடங்களை தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் மக்கள் வாழும் பகுதி இது போல டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் இப்போ சில வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வீடியோ பதிவுகளில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ரஷ்யா பின் பாயிண்ட் அக்யூரஸியில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க சில கட்டிடங்கள் மேலே. அந்த கட்டிடங்களில் ட்ரோன் தயாரிக்கும் ஃபேக்டரிஸ் இருந்ததாகவும், அந்த சமயத்தில் இந்த தாக்குதல் நடக்கும்போது மேற்குலக நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபேக்டரிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபேக்டரிஸில் ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு இந்த மேற்குலக நாடுகளோட சில முக்கியமான நபர்கள் இருந்திருக்குன்னா, ரஷ்யா அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே பின் பாயிண்ட் அக்யூரஸியில் அடித்ததுனால தான் இப்போ இந்த மேற்குலக நாடுகள்லாம் குயமையான்னு கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. பட் வீடியோ பதிவுகள்லாம் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ட்ரோன் தயாரிக்கிற ஃபேக்டரி இந்த மேற்குலக நாடுகள் மக்களை கேடயமா பயன்படுத்தி உக்ரைனோட கேபிட்டலான கீவ்லயே தயாரிக்கிறாங்களா. அது கூட சில முக்கியமான இடங்கள்லாம் மக்கள் வாழும் பகுதியில இது போல ஆயுதம் தயாரிக்கும் ஃபேக்டரி இருக்குதா, இது ஒரு போர் குற்றமாச்சே அப்படின்ற கேள்வியெல்லாம் வரும். அதெல்லாம் தூக்கி வச்சிடலாம், ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அதுதான் நல்லது. எதிரில் இருக்கிறவங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டாலும் அதுதான் போர்க்குற்றமா மாறிடும். இப்போ இது போல விஷயங்கள்லாம் வெளியே வரக்கூடியது இல்லையா, அதனால தான் மக்கள் வசிக்கும் பாதையில் ரஷ்யா தாக்குதல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கான வெடி விபத்தெல்லாம் ஏற்படுதுன்னா கொஞ்சம் சந்தேகம் வரும் இல்லையா, அதனால தான் கேஸ் மேலே விழுந்துருச்சு குண்டு அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. மற்றபடிலாம் அங்கே இருந்ததுலாம் ட்ரோன் தயாரிக்கும் ஃபேக்டரி, ஆயுத கிடங்குகள், அதெல்லாம் உக்ரைனோட மக்கள் வசிக்கும் பாதையிலிருந்து அது மேலே ரஷ்யா தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஒரு சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு, ரஷ்யா சைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு. சில வீடியோ பதிவுகள்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு. பட் எதுனாலும் நீங்க புரிஞ்சுக்கணுங்க, இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மேற்குலக நாடுகள் என்ன சொல்றாங்க, ரஷ்யா மக்கள் வாழும் பாதையில குண்டை போட்டுச்சுன்றாங்க, நம்ம அதை தான் ஒத்துக்கணும் இல்லையா. அதனால ரஷ்யா சொல்றதெல்லாம் எடுத்துக்கலாமா என்ன, அவங்க சொல்றதே எடுத்துக்க முடியாது, அவங்க சார்பா பேசுறவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்கலாமா என்ன. அதனால நீங்க தான் அலசி பார்த்து ஆராய்ச்சி எடுத்துக்கணும் எது சரி எது தப்புங்கிறதெல்லாம். ஓகேவா, இது போல பல தகவல்கள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த கட்ட வளர்ச்சியடையா கொஞ்சம் உதவியா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுல போறதுக்கு. உங்களோட ஆதரவு அப்ப எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கள நிலவரம் பாத்தீங்கன்னா, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறது போல ரஷ்யா இருந்ததா தெரிய வருது. காரணம் என்னன்னா, இந்த கிரென்கி பகுதி, அதாவது இந்த கர்சன் பகுதி, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கர்சன் பகுதியில உக்ரைன் முன்னேறி போய் அவங்க சில பகுதிகளை பிடிச்சு வச்சிருந்தாங்க, அது இந்த கிரென்கி டவுன். இந்த கிரென்கி செட்டில்மெண்ட்ல இப்போ உக்ரைனியன் வீரர்கள் கதறகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இப்ப அங்க பயங்கரமான குளிர், பயங்கரமான விண்டர், இன்னும் சில நாட்கள்ல அந்த இடங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ஐஸ் கட்டியா மாறிடுமா. அந்த டினிப்பர் ரிவரோட அந்த கர்சன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரிவரை வந்து ஐஸ் கட்டியா மாறிடுமாமா. இப்படி நடக்கிறதுனால என்ன நடக்கும்னா, இப்ப உக்ரைனோட வீரர்கள், இப்ப இந்த கிரின்கில இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்களுக்கு கொண்டு வந்து சப்ளைஸ் கொடுக்க முடியாது. இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த ரிவர் வழியா தானே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கடும் குளிரா இருக்க போது அந்த இடத்துல கரண்ட் இல்லை, ஹீட்டர் இல்லை, ஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த ஹீட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த சோல்ஜருக்கு வேணும். அது கூட வந்து அந்த குளிர்லையும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கான சப்ளைஸ் வந்து அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வேணும். இப்போ அது எல்லாமே தடைபட ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்கள் ஹெல்ப் கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா டினிப்பர் ரிவருக்கு அந்த பக்கத்துல, அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கிரெசன் பகுதியில இருந்து த டினிப்பர் ரிவர், அதாவது ஐஸ் கட்டியா மாறிச்சு இல்லையா, அதை தாண்டி இந்த கிரின்கி பகுதிக்கு வந்து உதவக்கூடிய வகையில வந்து இப்போதைக்கு சூழ்நிலை எதுவா இல்ல. இப்ப அவங்க என்ன செய்யணும்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த மறைக்கிறதுக்காக இது போல தாக்குதல்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை திசை திருப்பறதுக்காக தான் உக்ரைன் ரஷ்யாவோட பெல்கிராடு பகுதியில் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவும் அங்கே தாக்குதல் நடந்துச்சுன்றதுக்காக பெருமளவில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்களே, இப்போ எல்லாரும் இதுதானே பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிரின்கி பகுதியை எல்லாரும் மறந்துட்டாங்களே அப்படின்ற போல கேள்வி வருது. நம்ம விடுவோமா, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்.
இப்போ அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் வீரர்களுக்கு யார் சப்ளை தருவா, ஏன் இந்த ஆப்ரேஷன் பண்ணீங்க, அப்போ அங்க இருக்கக்கூடிய வீரர்களை வேணும்னே நீங்க கைகளையும் விட போறீங்களா, இதெல்லாம் மிக குற்றம், இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அதாவது வீரர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாதுன்னா முன்னாடி போய் சண்டை போடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். இந்த இடத்துல இது போல வேலைய உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருப்பார்ல வேலரி சொல்யூஷன் அவர்கள், அவர் வேண்டான்னு சொன்னதாகவும் அவரை மீறி உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல பத்திரிகைக்காக, இது போல மீடியா வெற்றிக்காக இது போல செயல்களை செஞ்சுட்டாரு. அங்க உள்ள போய் அந்த பகுதியை பிடிக்கும் போது எல்லாம் ஜாலியா தான் இருந்துச்சு, இப்ப பாருங்க எந்த அளவுக்கு இழப்பு, எந்த அளவுக்கு சேதம், எத்தனை நாள் அங்க மக்கள் போராடி இருக்கிறாங்க நம்மளோட வீரர்கள், இப்ப அவங்களை நம்ம கைகளை விட போறோமா, இப்ப இது போல நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது அப்படியே இந்த நியூஸ் உக்ரைனோட வீரர்களுக்கு பரவ ஆரம்பிச்சுன்னா இப்ப உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃப் இருக்கிறாருல ஒரு இடத்துக்கு முன்னேறுப்பான்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் முன்னேறுவாங்களா, முன்னேற மாட்டாங்க. ஏன்னா எங்களை நீங்க வந்து பலி கொடுத்துருவீங்க, எங்களை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக நீங்க எங்களை முன்னாடி அனுப்பிட்டு நீங்க வேற ஏதாவது திட்டம் வச்சிருப்பீங்க. ஏன்னா இப்ப அவங்க முன்னாடி வீரர்கள் ஆர்டர் கேட்டு முன்னாடி போய் பிடிச்சிட்டாங்க கிரின்கி பகுதியா, இப்ப அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. எத்தனை நாள், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மாசத்துக்கு மேல அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சாச்சு. ரஷ்ய வீரர்களும் பயங்கரமா தாக்குதல் பண்றாங்க, உக்ரைனின் வீரர்கள் அந்த அளவுக்கு போராடுறாங்க, வில் பவர் இருக்கு, ப்ராப்பரான ட்ரைனிங் சப்ளைஸ் எதுவுமே கிடையாது. இது போல விஷயங்கள் செய்யறதுனாலதான் உக்ரைன் மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த கிரின்கி பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களை யாரு காப்பாத்துவா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. இப்ப இதுக்கு மேல உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனும் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பக்மூட் இருக்காங்கல்ல, அந்த பக்மூட்ல இருந்து செசிவியாரை நோக்கி முன்னேறதுக்கு ரஷ்யா அதிக அளவுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிட்டு இருக்காங்க. இது ISW தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது, பட் அவங்க தரப்புல வேற மாதிரி இருக்கும். பட் கல நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செசிவியாரை நோக்கி ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்கிறாங்க இந்த பக்மூட்ல இருந்து. அடுத்த பக்மூட்டோட புறநகரங்கள்ல பல இடங்களை தாக்குதல் பண்ணி சில இடங்கள்ல முன்னேறி இருக்கிறாங்க. அந்த பக்மூட்டோட ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மலைப்பகுதி, அதை பிடிக்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் கடுமையா போராடிட்டு இருக்காங்க. அடுத்தது அப்படி இந்த ஆத்விகா பக்கம் வந்துட்டீங்கன்னா ஆத்விகால ஸ்டெப்போவோல உக்ரைனியன் வீரர்கள் முன்னேறிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அதே போல இந்த ஒடைனிலையும் வந்து உக்ரைனியன் வீரர்கள் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. சில மீடியாக்கள்லேருந்தோ ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் வந்துகிட்டு இருக்கு, பட் அதெல்லாம் பார்க்கும்போது உக்ரைன் வீரர்கள் முன்னேறி இருக்கிறாங்க. அதே போல இந்த ஆத்விகாவோட கெமிக்கல் அண்ட் கோக் பிளான்ட் இருக்குல்ல, அந்த இடத்துலயும் பொசிஷனல் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி, முக்கியமான இடங்களுக்காக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல சீவர்கள் சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சுதான் சொல்றாங்க ஆத்விகா இன்னொரு 2-3 மாசம் தான் இருக்கும் அப்படிங்கிறது போல. ஏன்னா ரொம்ப வேகமா முன்னேறிட்டு வராங்க, விண்டர் கடுமையா இருக்கு, அதாவது ஐஸ் கட்டியா ஒரு ரிவரே ஐஸ் பீஸா மாறுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு குளிர் இருக்கும், இது உக்ரைன் முழுக்க இன்னைக்கு கூடிய சீக்கிரத்துல பரவ ஆரம்பிச்சிடும். இப்படி வரும் பட்சத்துல உக்ரைனோட வீரர்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்காது, அந்த சமயத்துல ரஷ்ய வீரர்கள் பயங்கரமா எதிர்த்தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லப்படுது. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்பா உக்ரைன்னால முடியாதுன்னா ரஷ்யானாலையும் தான்ப்பா முடியாது, அப்ப ரஷ்யாவும் அதே போல தப்புகளை செய்யறாங்களா அப்படின்ற போல கேள்வி வருது. இதுல ரஷ்யா ஆர்டர் கொடுக்குறாங்க, முன்னிலையில் இருக்கக்கூடிய வீரர்கள் முன்னேறி போய் சண்டை பிடிக்கிறாங்க, அது ஓகே. ஆனா முன்னிலையில இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸா ரஷ்யா கொடுக்குதா, கொடுக்க முடியுதா, அதுக்கான முன்னேற்றத்தை ரஷ்யா சொல்றாங்களா, போய் பிடின்னு சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த மேப் வீடியோல பாத்திருப்போம், அதாவது இந்த ஆத்விகாவை பிடிக்கணும்னா எந்தெந்த பகுதிகள் ரொம்ப முக்கியம், இது போல வந்து அந்த பிரியோமிஸ்கி இந்த பகுதியெல்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் பிடிச்சாதான் ரஷ்ய வீரர்கள் கொஞ்சம் சேஃப்டியா முன்னேற முடியும்னு சொல்றோம் இல்லையா. இப்ப அந்த பிரியோமிஸ்கியை கண்டுக்காம போய் அடிப்போ ஆத்விகாவை அப்படின்னு கமாண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க, அது தவறான ஒரு விஷயம். இது போல இந்த ஃப்ரண்ட் லைன்ல எந்த இடத்த போய் பிடிக்கலாம், எந்த இடத்த போய் பிடிக்கூடாதுலாம் இருக்கு, அதுக்கேத்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த தலைமை பொசிஷன் இருக்கிறவங்க கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அது பெரிய குற்றமா மாறிடும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வீரர்களை அதிக அளவுல இழந்துருவாங்க, ரெண்டாவது வீரர்களுக்கு சண்டை பிடிக்கக்கூடிய அந்த மோரல் வேல்யூ போயிடும், நம்ம அவங்க பேசி கேட்டு போவோம் ஆனா நாளைக்கு நம்மளை உதவுவாங்களா, கை கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிறது போல இருக்கும். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல நடந்திருக்குது என்னன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல பிரசனர் ஸ்வாப் நடந்திருக்குது. உக்ரைன் வந்து 230 சோல்ஜர்ஸ் வந்து மீட்டெடுத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க உக்ரைனோட மீடியா பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இதே ரஷ்யா தரப்புல இருந்து வரக்கூடிய சோர்சஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், UAE இருக்கிறாங்களே அவங்க மத்தியஸ்தம் பண்ணிக்கிறாங்க ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும். அதனால ரஷ்ய தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது போல UAEக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றோம், கிரேட்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா உக்ரைனுக்கும் சரி ரஷ்யா எங்க ரெண்டு பேத்துக்குமே நடுவுல மத்தியஸ்தம் பண்ணி சுமூகமா இந்த பேச்சுவார்த்தையை வந்து முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா வந்து UAEக்கு ரஷ்ய தரப்பு வந்து பாராட்டு தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்காக, இந்த பிரசனரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக UAE தான் முன்னிலையில் என்ன செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி உக்ரைன் சோர்சஸ் எல்லாம் வாயவே திறக்கல,
ஆனா பிரசினர்ஸ் வந்து மீட் எடுத்தாச்சு அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. சமீபத்துல கூட ஒரு பதிவுல பார்த்துருப்போம், உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இது போல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு, இது போல ஒரு விஷயம் நடந்துட்டு மக்களோட உணர்வை புரிஞ்சு ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல ரஷ்யா கூட பேசி இது போல வந்து மீட் எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணி மீட் எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது போல பில்டப் பண்ணிக்குவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சொல்லணுமா இல்லையா, ஒருத்தங்க மத்தியஸ்தம் பண்ணி பேச்சுவார்த்தை மூலயமா உதவி பண்ணி கொடுத்துக்கிறாங்க, அவங்க பேரே அதுல மென்ஷன் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்புல இருந்து இது போல நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க, யூஏக்கு கொஞ்சம் நன்றி அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம யூஏ வந்து தொடர்ந்து இது போல அமைதி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுட்டே இருப்போம், இருதரப்புக்கும் நாங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டே இருப்போம், நல்லது நடக்கும் பட்சத்துல நல்லதுதான் அப்படிங்கிறது போல யூஏ தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. யூஏஇ இதே போல பல இடங்களையும் பிரச்சனை நடக்குது, குறிப்பா இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை. அங்க ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.